Welcome. We'd like to kindly ask everybody to please take their seats as we are about to begin the second half of today's Arangetram. For the second half of today's Arangetram, Nila will be performing her vocal Arangetram under the guidance of founder and artistic director of Shakti Sangeetha Academy, Isai Kelaimani, Srimadi Parashakti Vinayaka Devaraja. It should also be noted that for the second half, the mridangist, today's mridangist will be Mridanga Yanavardi, Sri Vasudevan Rajalingam, and Tambura will be presented by Shelvi Vaishnavi Sri Ranjan. As well, we are very honored to have Dr. Mullai Vasal G. Chandramouli, sir, all the way from Chennai, who's come here to accompany Nila on violin today. Now I would like to call up my Tamil counterpart to speak a few words about the Guru. நன்றி மிதுரன். நிலா நம்பிரான் கடந்த 14 ஆண்டு காலமாக சக்தி சங்கீத அகாடமி நிறுவன அதிபர் சங்கீத வித்வான் ஸ்ரீமதி பராசக்தி விநாயக தேவராஜாவிடம் வாய்ப்பாட்டு சங்கீதம் கற்று வந்தவர். பராசக்தி விநாயக தேவராஜா தமது தாயார் சத்யலட்சுமி சிவலிங்கம் அவர்களை குருவாக கொண்டு வாய்ப்பாட்டு சங்கீதத்தை கற்க ஆரம்பித்தவர். சங்கீத வித்வான் சண்முக ராகவனிடம் மேலதிக பயிற்சிகளை பெற்றவர். யாழ் பல்கலைக்கழக ராமநாதன் நுண்கலை பீடத்திலே பயின்று இசை கலைமணி டிப்ளோமா பட்டம் பெற்றவர். பின்னர் தமிழகம் சென்று சென்னையிலே இசை மேதாவிகள் பலரிடம் படித்து சங்கீத வித்வான் என உயர்ந்தவர். சென்னையில் லால்குடி சுவாமிநாதன், தமிழிசை சங்கம் இசைவாணர் வி சோமசுந்தரம் ஆகியோரிடம் தேவார இசை பயின்று பன்னிசை மாமணி என சிறப்படைந்தவர். ஸ்ரீமதி பராசக்தி விநாயக தேவராஜா யாழ் ராமநாதன் நுண்கலை பீடத்திலே இசை விரிவியாளர் பணியிலே இருந்தவர். கொழும்பில் வெள்ளவத்தை சைவ மங்கையர் கழகத்திலே இசை ஆசிரியராக பணியாற்றியவர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனம் என்பவற்றிலே இவர் அளித்து வந்த இசை நிகழ்ச்சிகள் மிகவும் பிரபலம் பெற்றவை. கடந்த 18 ஆண்டு காலமாக மிகுந்த ஈடுபாட்டுடன் சக்தி சங்கீத அகாடமி மூலம் இளம் கலைஞர்களை உருவாக்கி வருகிறார் சங்கீத கலா வித்தகர் பராசக்தி விநாயக தேவராஜா அவர்கள். இப்பொழுது மீண்டும் மிதனிடம். We are now ready to commence the second half of today's Arangetram. We kindly ask that everybody please stay till the end of the event, avoid movement during pieces, and please turn off your cell phones and devices. Thank you and enjoy the show. Thank you.
Siddhi Vinayakam Sevakam Siddhi Vinayakam Sevakam Siddhi Vinayakam Sevakam Param Siddhi Vinayakam Sevakam Param Siddhi Vinayakam Sevakam Param
மோஷிகவாகம் மோதக கயஸ்தம் மூஷிகவாகம் முனி ஜன பிரேம மோகனிதாகம் முனி ஜன பிரேம மோகனிதாகம் வேத சமூகம் போத பிரவா கபத சாரி தப்ப மகரி காரி சாரி தப்ப மகரி சாரி பாரி தோஸ் மம் சதாஷி
Gani
Shining.
Kat pagamano
Need a
Sari da pa, 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 sari da pa,
Tanam tanam
Yeah.
Pani sa, pani sa, pama ga sa ni sa ga ma pani sa ga sa ni.
Gary, Gary, Sala, Gatti,
சானி சானி தா சானி தப ம ப கம கம ப கம ப த நி சா கட்டி சானி த ச ரி சானி த ப த சானி தப ம ப கம ப த நி சா கம ப த நி ம ப த நி சா பதனி சரி கரி சா ரி சனி சனி த பதனி சா ச சா ச சனி சரி ரி ச சனி சரி ரி ச சனி சரி ரி ச சனி சரி ரி ச சனி சரி சரி கரி கரி க ம ப கரி சனி த ப பதனி சரி க சரி கரி ச கரி சனி த ப பதனி சரி கரி சனி த ப ம கரி சரி கரி சரி க ம கரி சரி க ம பதனி சரி கரி சனி த ப பதனி சரி கரி ச கரி padani sa sari kari sa katte kari sari da padani da pa da pa da pa magari sari kari sa katte kari sari da sa kari sari da pa da pa da pa magari ga ma pa da pa ga ma ga ma pa da pa ma pa dani pa ma pa ma pa dani sa pa da ni sa ni kari sari sari da ni sa ni sari da pa da ni dani da pa da gari kari sa katte kari sari da ni sa ni sa ni ஸ்ரீ ஜகதீஸ்வரி துர்கா ஸ்ரீ ஜகதீஸ்வரி துர்கா மாதா ஸ்ரீ ஜகதீஸ்வரி Thank you.
சாஸ்திரிக செவ்விய இசை பாடல்கள் நடுவே ஒரு புதிய பாடலை நிலா இப்பொழுது பாடுகிறார். அந்த பாடலை நிலாவுக்காக பிரத்யேகமாக ஆக்கி தந்தவர் சட்டத்தரணி திருமதி மல்லிகா தேவி சீவரத்தினம் அவர்கள். இவர் நிலாவின் அம்மாவினது ஆசை அத்தையாவார். சிற்பெண்ணை முருகன் நிலா நம்பிரானின் பெற்றோர்களின் வாசகி நம்பிரான் குடும்பத்தினரின் குல தெய்வமாக விளங்குபவன். சிற்பனை முருகனின் செல்லப்பிள்ளை நான், சிதம்பர பெருமானின் பேரப்பிள்ளை என்று இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. ராகம் பாகசரி, தாளம் ஆதி. புலத்தான்
இந்த பாட்டு அரேஞ்ச் கம்போஸ் பண்ணி செய்யறது என் குரு பராசக்தி விநாயக தேவராஜ். தேங்க் யூ. தீம் ததரத்தானி
நிலா நம்பிரான் வயலின் வாய்ப்பாட்டு சங்கீத அரங்கேற்ற நிகழ்ச்சியிலே கௌரவ விருந்தினர்களாக உயர் கலைஞர்கள் இருவர் சமூகம் அளித்திருக்கிறார்கள். இந்தோ கனடா டான்ஸ் அகாடமி நிர்வாக அதிபர் ஸ்ரீமதி ஜெயபத்மினி ஆனந்த் அவர்கள், வர்ணம் நுண்கலைக்கழக நிர்வாக அதிபர் வர்ண ராமேஸ்வரன் அவர்கள் ஆகியோர் இங்கே சமூகம் அளித்து அரங்கை பெருமை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நர்த்தன வித்தகி ஜெயபத்மினி ஆனந்த் அவர்கள் மேடைக்கு வந்து நிலா நம்பிரானை ஆசீர்வாதம் செய்கிறார். At this moment, we'd like to invite the dance guru of Nila to please come and bless her on stage. ஜெயபத்மினி ஆனந்த் அவர்களை திருமதி வைதேகி சுதஸ் ராஜ் இங்கே கௌரவம் செய்தார்கள். அடுத்து வர்ணம் நுண்கலை பயிலகம் நிறுவனர் சங்கீத மிருதங்க கலாவித்தகர் வர்ண ராமேஸ்வரன் அவர்களின் உரை இங்கு இடம்பெறும். இலங்கையின் பிரபல இசை விற்பன்னர் வர்ண குலசிங்கம் அவர்களின் புதல்வர் வர்ண ராமேஸ்வரன் அவர்கள், இசை கலைமணி தகுதி பெற்ற வர்ண ராமேஸ்வரன் அவர்களை நாங்கள் இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றோம். நந்தகுமார் சசிகலா தம்பதியினர் வர்ண ராமேஸ்வரனை மேடையிலே கௌரவம் செய்வார்கள்.
எல்லோருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே ஒரு அருமையான இரண்டு காதுகளும் குளிரக்கூடிய விதத்தில் விரலாலும் குரலாலும் எங்களை மகிழ்த்திருக்கின்ற நிலாவுக்கு எங்களது பாராட்டுக்களை தெரிவித்து கொண்டு உண்மையிலே நம்பிரான் அவர்கள் செய்த தவத்தின் பயனாக நான் நினைக்கிறேன். நம்பிரான் அம்பிரானை வேண்டியிருப்பார், எனக்கு எப்படி ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி அதன் விளைவாக வாசுகியின் வயிற்றிலே அவதரித்து இன்று இந்த அரங்கிலே இந்த சபையோரை வந்து மகிழ்வித்து கொண்டிருக்கின்ற நிலா உண்மையிலே இரண்டு அரங்கேற்றம், அதாவது வந்து வயலின் மற்றும் வாய்ப்பாட்டு அரங்கேற்றம். நீங்கள் அனைவரும் இங்கே இதை கேட்டு பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த அரங்கிலே இரண்டு அரங்கேற்றம், அதாவது ஒரு அரங்கேற்றம் என்றாலே உங்களுக்கு தெரியும், நிறைய ஆசிரியர்கள் போவார்கள் மற்றும் ரசிகர்கள் இருப்பார்கள். இது ரெண்டு ஆசிரியர்களுடைய அரங்கேற்றம் என்றபடியால் நிறைய ஆசிரியர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். இதிலே நான் ஒன்றும் பெரிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அநேகமாக, இதில் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஒரே ஒரு சில விடயங்களை மட்டும் இங்கே நான் வந்து பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய இந்த அரங்கேற்றத்திலே வயலின் அரங்கேற்ற முதல் பார்த்தோம். இரண்டாவதாக இந்த வாய்ப்பாட்டு அரங்கேற்றத்தை இப்பொழுது கண்டு கழித்திருக்கின்றோம். இந்த ரெண்டிலும் அவதானித்த ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இந்த ரெண்டு ஆசிரியர்களும் தேர்வு செய்த உருப்படி வகைகள், பாடல் வகைகள், இதற்காக நாங்கள் ரெண்டு ஆசிரியர்களையும் முதல்ல நாங்கள் பாராட்ட வேண்டும். அதிலே வந்து பார்த்தீங்கன்றால் ஒரு ஒரு பிள்ளைக்கு நாங்கள் வந்து உருப்படிகளை சொல்லி கொடுத்து மேடைக்கு அனுப்பும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி, அந்த கட்ஸ் இருக்குது என்றதை பொறுத்து தான் நாங்கள் உருப்படிகளை தெரிவு செய்வோம், தாள வகைகளையும் தெரிவு செய்வோம். ஆனால் ரெண்டு ஆசிரியர்களும் குறைவில்லாமலுக்கு கஷ்டமான தாளங்களை எல்லாம் பார்த்தா வந்து இலகுவான பாடல்கள்லாம் எடுத்திருக்கலாம், அது இல்லாமலுக்கு வந்து மிஸ்டர் சாப்பு, கண்ட சாப்பு, தீஸ்ட நடை இப்படி எல்லாம் வந்து கலந்து எடுத்திருக்கிறார்கள். அது வந்து வயலின்லையும் நான் நிறைய பார்த்தேன், அது மாதிரி இங்கே வாய்ப்பாட்டிலையும் பார்த்தேன். அப்படின்னா எவ்வளவு நம்பிக்கை அவர்களுக்கு இந்த நிலா மேலே ரெண்டு ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது. இதற்கு என்ன ஒரு காரணம் இருக்கின்றது? நான் இன்றைய இந்த அரங்கேற்றத்திற்கு அழைக்கப்பட்டதற்கு ஒரு காரணம், நிலாவை நான் முதலில் கண்டது, அதாவது வந்து நான் நினைக்கின்றேன் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு பத்மினி ஆனந்த் அவர்களுடைய நடன வகுப்பிற்கு நான் எதேச்சையாக சென்றபோது நிலாவை சந்தித்தேன். சிறுமியாக அவ வந்து நடனத்தை கற்றுக்கொண்டிருந்தால், அதன் பின்பு இந்த எங்களுடைய தாயக மக்களுக்கான எங்களுடைய அந்த பயணங்களிலே அவள் வந்து முன் அரங்கிலே நின்று ஆடி எல்லா நிறைய மேடைகளை கண்டது. அந்த பாதம், அந்த தாளம், இதெல்லாம் இணைந்ததால் அவளுக்கு நான் நினைக்கின்றேன் அந்த எல்லாம் இணைந்து வந்தது. அதாவது வந்து இந்த டொரண்டோவில் இருக்கின்ற பிரபல்யமான நல்ல மனசோடு எதையும் மறைக்காமல் சொல்லி கொடுக்குற குருக்கள், அதாவது வந்து ஆசிரியர்கள் அவருக்கு வாய்த்தது என்பது உண்மையிலே ஒரு தவப்பயன்தான். உண்மையிலே நிலா, உங்களுடைய விரல் அசைவை நாங்கள் முன்பு வயலினிலே பார்த்தோம், உங்களுடைய குரல் அசைவை இப்பொழுது பார்த்தோம், உங்களுடைய கைவழி நயனம் செல்ல பாத சிலம்பொலி கேட்க எல்லாரும் நிச்சயமாக விரும்புகிறார்கள். அதையும் நாங்கள் கூடிய சீக்கிரம் பார்க்க வேண்டும். உண்மையிலே எல்லாத்துலேயும் அந்த ஈடுபாடு. அதை விட நிலாவை பற்றி ஒரு விடயம் சொல்லணும் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் எங்கே கண்டாலும் ஓடி வந்து என்ன மட்டுமன்றில்லை, எங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸையும் கண்டாலும் உடனே வந்து விழுந்து வணங்கி அவர்களோட எப்படி இருக்குன்னு கேட்கறது. இந்த பக்குவம் இந்த குழந்தைக்கு இருக்கின்றால் அந்த கலையின் மீது அந்த பிள்ளை கொண்டிருக்கின்ற ஒரு பற்று, தான் கற்கின்ற ஆசிரியர்களிடம் மிகுந்த நம்பிக்கையும் ஈடுபாடும் கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைக்கு
மற்ற ஆசிரியர்கள் நல்ல ஆற்றலுள்ளவர்களை கண்டால் ஓடி வருவார். எங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து தனதவி டீச்சர்கிட்டையோ பராசக்தி மிஸ்ட்டையோ இந்த பிள்ளை படிக்கிறன்ற உணர்வே இல்லை. எனக்கு எங்கள்கிட்டையும் படிக்கிற மாதிரி தான் ஒரு உணர்வு. ஏன்னா அந்த பிள்ளை அப்படி அவ்வளவு ஆசீர்வாதமும் இந்த பிள்ளைக்கு போய் நிச்சயமாக சேர்ந்திருக்கின்றது என்பதை இந்த அரங்கில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து வந்து ஒரு விடியம், இந்த குழந்தை இவ்வளத்துக்கு செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அதாவது இவ்வளத்துக்கு ஆற்று ஏதாவது பெர்ஃபார்மிங்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த பெற்றோர்கள். உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து குழந்தைகளை கொண்டு போய் விட்டால் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அப்படியே டீச்சர்ஸை மாற்றி கொண்டே இருப்பினேன், கடைசியில் ஒன்றுமே தேராது. இந்த பெற்றோர்கள் தொடர்ந்து, அதாவது வயலினை எங்கே கொண்டு விட்டிக்கணுமோ அந்த ஆசிரியரிடமே அப்படியே தொடர்ந்து படிக்கிறார். அது மாதிரி வாய்ப்பாட்டை எங்கே கொண்டு விட்டிக்கணுமோ அதே மாதிரி அந்த வாய்ப்பாட்டு டீச்சர்கிட்ட அப்படியே போய்கொண்டிருக்கு. அது மாதிரி நடனத்தை எங்கே கொண்டு விட்டார்களோ அந்த நடனம் அந்த ஆசிரியரிடமே அந்த தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. இதற்காக நாங்கள் நிச்சயமாக அந்த பெற்றோரை, அதாவது வந்து நம்பிரான் வாசு, அதாவது வந்து அவருடைய தந்தையாரையும் தாயாரையும் நாங்கள் நிச்சயமாக பாராட்டியே ஆக வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் முதலில் கண்டுகளித்த வயலின் அரங்கிட்ட பற்றி நாங்கள் சொல்ல வேணும். நான் வந்து எனது வகுப்பெல்லாம் எடுத்து விட்டு சற்று, அதாவது வந்து டிராஃபிக்கில் மாட்டி வர்ணத்துக்கு நான் வர கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். நினைக்கிற வர்ணம் எனக்கு தேவையில்லைன்ற விட்ட மாதிரியோ என்னவோ தெரியலை, நீங்கள் சொல்லுவீங்க அப்படி இல்லை. வர கொஞ்சம் தாமதமாயிட்டது. இருந்தாலும் நான் வந்து இந்த சாரங்காவிலே கணநாதனை போய் கொண்டிருக்கின்ற போது இந்த அரங்குக்குள்ளே நுழைந்தேன். உண்மையிலே வந்து மிகவும் ஆனந்தமாக இருந்தது. இந்த அரங்கிலே அவருடைய அந்த வயலின் வாசித்த விதம், அந்த ராகபாவம், நான் வந்து உட்கார்ந்து இருந்த வேளையில் வந்து கற்பனா சுவரங்கள் போய்கொண்டிருந்தது, உண்மையிலேயே மிகவும் அற்புதமாக நன்றாக இருந்தது. அதற்கு ஒத்திசைவாக எங்களுடைய கிரியண்ணா அவர்கள் மிருதங்கம் அவர், இந்த இடத்துல நான் அதையும் பற்றி சொல்லணும். உண்மையில் அந்த வாத்தியம் வாசிக்கும்போது எப்படி வாசிக்க வேண்டும் பக்கவாத்தியமாக என்று இருக்கிறது, அதற்கெல்லாம் போட்டு அடியடின்னு அடிச்செல்லாம் வாசி விட்டால் வயலின்ற சத்தம் எல்லாம் போயிடும். அந்த பக்குவமாக அது வந்து அப்படியே தொடர்ந்து அப்படியே அனுசரித்து தொப்பி வளர்ந்தல பேலன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது வந்து ரெண்டு முனையாக அப்படி வாசித்து கொடுத்த ஒரு பக்குவம் இருக்குது. அதுக்காக நாங்கள் நிச்சயமாக கிரியண்ணாவை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அதே போல் ரவி பாலசுப்ரமணியம் அவர்கள் கடம் மிகவும் அற்புதமாக அந்த மிருதங்கம் என்ன வாசிக்கின்றதோ அதுக்கு இணைவாக அப்படியே வந்து வாசித்தார். அந்த இதை நாங்கள் இங்கே வாய்ப்பாட்டு அரங்கேற்றத்திலையும் காணக்கூடியதாக இருந்தது. இந்த இடத்துலேயே நான் ரெண்டுக்கமாக ரவி பாலசுப்ரமணியம் சார் அவர்களை நான் பாராட்டுகின்றேன். இந்த வயலினில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்ன உண்மையில் வந்து சில உருப்படிகளை நாங்கள் பாடுறதுக்கு படிக்கிற காலத்தில் நாங்கள் வந்து ஒரு அனுபவம் மிக்க ஒரு சூழ்நிலையில் அது வேறு. ஆனால் படிக்கிற காலத்தில் நாங்கள் இதெல்லாம் தொடலாமா எடுக்கலாமா என்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும். அது மற்றவைக்கு இருக்குன்னு எனக்கு இருந்தது, அதால் தான் நான் சொல்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து கானடா அந்த ராகம் வாசித்தது, அதுக்கு ஸ்வரம் வாசித்தது. அதே போல் வந்து இங்கால சாவேரி ராகம் இதில் வந்து சங்கரி சங்கரு, அது உண்மையில் வந்து திசா நடையில் வரும், அதை வந்து துணிஞ்சு எடுத்து அற்புதமாக செய்து முடித்தார். அதுக்கு பிறகு வந்து பிலகரியில் மிஸ்டர் ஷாப்பில் வந்து ரெண்டு தள்ளி வந்து தோரகுணா மிகவும் அற்புதமாக, அதுக்கு அந்த சுர கணக்குகள் மிகவும் அற்புதமாக நன்றாக இருந்தது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியண்ணா அவர்களுடைய தனியாவர்த்தனம் கூட மிகவும் அற்புதமாக சிறப்பாக அமைந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அந்த கணக்குகளெல்லாம் உண்மையில் வந்து இப்போ நானும் ஒரு மிருதங்கிஸ்டாக இருக்கிறபடியாக நல்லா என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அதற்காக வந்து நான் தனதவி டீச்சர் அவரை நிச்சயமாக நாங்கள் பாராட்டவனும் அந்த குழந்தையை அவளுக்கு தயார் பண்ணதுக்கு. தொடர்ந்து வந்த நின்னுவினா, தீராத விளையாட்டு பிள்ளை, கலியுக வர்தன், தில்லானா,
இது எல்லாமே மிகவும் அற்புதமாக இருந்தது. எனக்கு நினைக்கிறேன் 83 அளவில் ரேடியோவில் வந்து நிகழ்ச்சி போவோம். அப்போ என்னை தந்தையார் வர்ணகுல சிங்கம் அவர்கள் கூப்பிட்டு இந்த போது கேள் கேள்னு சொல்லுவார். அப்போ வந்து தினத விசிச்சர் மேலே ரவுக்கு அளவில் கடந்த ஒரு நல்ல ஒரு அன்பு இருந்தது. அப்போ உடனே சொல்லுவாங்க, தினம் வாசிக்கிற ஓடி வந்து கேள்ண்டா. அப்போ சின்ன பிள்ளை எனக்கு உண்மையாக விளங்காது அப்போ என்னென்று. ஆனால் வந்து அதை கேட்ட அந்த சவுண்ட், இப்போ படிப்பிக்கிறது வேறு, டீச்சர் படிப்பிக்கலாம், அதே ரீப்ரொடியூஸ் பண்ணுறன்றது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, அந்த ஒரு இதை வந்து நான் உண்மையில் வந்து நான் இன்றைக்கு காணக்கூடியதாக இருந்துச்சுது. வயலினில் டீச்சர் எப்படி வாசிப்பாவோ, அவருடைய பாடாந்தரம் எப்படி இருக்குமோ, அந்த பாடாந்தர சுத்தம் எல்லாம் எப்படி இருக்குமோ, அதை அப்படியே வந்து இந்த பிள்ளை இன்றைக்கு வந்து இதில் செய்து காட்டினா. எனக்கு பல இடங்களில் வந்து தினதவி டீச்சரையே நாங்கள் வந்து நேராக பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி இருந்துச்சுது. அதுக்கு இணையாக நினைக்கிறேன் வயலின் அரங்கத்திற்கு முதலிலே தம்புராமட்டின கிருஷ்ணி பாலேந்திரம் அவர்களையும் பாராட்டணும். தம்புராமட்டுன்றது சாதாரணமான வேலை இல்லை. அந்த பிள்ளைக்கும் நாங்கள் இந்த இடத்துலேயே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து வந்து பார்த்தால் வாய்ப்பாட்டு அரங்கேற்றம். உண்மையில் நான் நடுக சொல்கிறேன்னா வந்து நான் இப்போவும் வந்து ஒரு மாணவன்னு தான் சொல்கிறேன். நான் உண்மையில் மாணவன் தான். எப்படி என்று சொன்னால், நான் இவையெல்லாம் காணிக்க நான் சொல்கிறது இவன் இந்த சேரண்டு கொண்டு வரீங்க, நான் சேரண்டு சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களோட டீச்சர்ட்டையும் நான் படித்தேன். நான் நீங்கள் இப்போ டீச்சர்ட்டை படிக்கிறீங்க, அந்த வகையில் பார்த்தா நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு அண்ணாண்டு அந்த உரிமையோடு தான் நான் சொல்கிறேன். இந்த கற்பகம் வண்ணவராக எல்லாத்தையும் கேட்கல, நான் வந்து அகாடமியில் செகண்ட் இயரில் இருக்கல, மிஸ்ட்ட தான் கற்பகம் வண்ணவராக படித்தது. அது இன்றைக்கு இங்கே கேட்கல, நீ மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சுது, மிகவும் அற்புதமாக பாடினீங்க. அதே நேரத்தில் ஒரு விஷயம், ஒரு அரங்கேற்றத்தை செய்யறதாலே ரொம்ப கஷ்டம். ஸ்ருதி உண்மையில் நாங்கள் பாடமுன்னுக்கு அனிமா எல்லாருக்கும் தெரியும், நான் தம்புரா போட்டுட்டு அப்படியே திரிவேன் கேட்டுக்கொண்டேன். ஏனென்றா நான் பாட முன்னுக்கு ஏண்டா, அப்போ தான் ஸ்ருதி நிற்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நினைக்கிறேன் வயலின் அரங்கேற்றம் 3 கட்ட ஸ்ருதி, அது முடித்த கையோட உடனே வந்து 5.5 கட்டை இல்லையா, 5.5 கட்டையை பாடுறது ஏண்டா உடனே இந்த இது முடிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னால் உடனே மூச்சு வராது பாடுறதுக்கு, ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து அதுவும் ஸ்ருதி வேறு, சவுண்ட் சிஸ்டம் அது வேறையாக இருக்கும், வயலினில் வாசிக்க வர மாதிரி இருக்கும், பாடைக்க வர மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு இந்த குழந்தை வந்து மிகவும் அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த தன்னம்பிக்கையும் அந்த துணிவுக்கும் நிச்சயமாக நாங்கள் பாராட்டியே தான் ஆக வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 3வது உருப்படியாக வந்து சுத்த தன்யாசி, அதில் வந்து அப்படிய பாடிக்கொண்டிருக்கல வந்து சந்திரமௌலி சார் வந்து ஒரு தூக்கொண்டு தூக்கி விட்டார். வந்து உண்மையிலே வந்து அதோடையே வந்து நிலா அப்படியே சேர்ந்துட்டார். என்ற சந்திரனும் நிலாவும் ஒன்று தானே, அப்போ அவர் காப்பாற்றி கொண்டு போன நிலாவே காப்பாற்றினது என்று சொல்லி சொன்னால் கூட்டி கொண்டு போனது நான் இங்கே மேடையில் காணக்கூடியதாக இருந்துச்சு முதல் தடவையாக. அந்த வகையில் வந்து சந்திரமௌலி சார்க்கு உண்மையில் நாங்கள் பாராட்டு தெரிவித்தே ஆக வேண்டும். உண்மையில் அவர் வாசித்து இந்த அனுசரணை அந்த பிள்ளைக்கு வந்து தெரியும். எங்கே எங்கேயெல்லாம் அவர் தூக்கி கொடுக்கணுமோ, எங்கே எங்கேயெல்லாம் சப்போர்ட் பண்ணணுமோ, அதுதான் பக்கவாத்தியம் என்று சொல்லி சொல்லுவோம். அவர் உண்மையிலே பக்கவாத்தியமாக இருந்து அவள் வந்து அப்படியே அந்த ஒரு நாங்கள் போகும்போது எப்படி பயணத்தில் கொண்டு போய் கரை சேர்ப்போமோ அதே மாதிரி கொண்டு வந்து கரை சேர்த்திருந்தார். உண்மையிலே வந்து எனக்கு அங்கே இருக்காமல் இங்கே வந்திருந்து பாடணும் போல இருந்துச்சு. அவ்வளவுக்கு அற்புதமாக அவர் வந்து வாசித்திருந்தார். திருப்பியும் ஒருக்கா வந்து சந்திரமௌலி சாருக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். அடுத்தது வந்து வாசண்ணா வந்து உங்களுக்கு தெரியும், வந்து அவர் எங்கே போகிறாரோ அங்கே போன இடத்துல என்ன செய்வாருன்றா, அந்த பிள்ளைக்கு இல்லாட்டி அந்த டீச்சருக்கு என்ன செய்யலாம் மேக்சிமமானதான் அவருடைய யோசனையாக இருக்கும். அதாவது வந்து நாங்கள் வாசிக்கவனும் நாங்கள் பாடவனும்ன்றதை தாண்டி இந்த ஒரு பக்கவாத்தியமாக வந்து இருக்கைக்கில் வந்து அவர் மிகவும் வந்து அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லுவார். அதையெல்லாம் இன்றைக்கு கூட காணக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே மிகவும் பக்க பலமாக இருந்து மிகவும் அற்புதமாக அந்த பிள்ளை பாடும்போது
அனாயாசமாக வாசித்து அதை வந்து இந்த மெருகேற்றினார். வாசனாவுக்கு நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக இந்த இடத்துல பாராட்ட வேண்டும். அதே போல் வந்து ரவி பாலசுப்ரமணியம் சார் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவரும் மிகவும் அனுசரணையாக வாசனையோடு சேர்ந்து இந்த கச்சேரியை களைகட்ட வைத்திருந்தார்கள். அடுத்தது தம்புரா மிட்டியது. இதற்கு வைஷ்ணவி ஸ்ரீரஞ்சன், நான் நினைக்கிறேன் அவவும் தோழி. ஆனபடியாக தம்புரா மூடிக்கொண்டு இருக்கேக்கல அவளோட முகம் வந்து ஐயோ அவள் நல்லா பாடணுமே நல்லா பாடணுமென்றதே அவளை காணக்கூடியதாக இருந்துச்சுது. வைஷ்ணவிக்கும் இந்த இடத்துல எனது பாராட்டுக்களை தெரிவித்து கொண்டு நான் இந்த டைம் எடுக்கிறேன் நினைக்காதீங்க. பத்மினி அக்கா எனக்கு சொன்னவ வந்து எந்த டைமையும் சேர்த்து பேசு என்று சொல்லி சொன்னவா. இப்போ நான் சொன்னேன் எனக்கு பக்கத்தில் வந்து நின்று நீங்கள் மெல்ல மெல்லமாக பேசி சொல்லுங்க உனக்கா நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்கிறேன். முந்தி தந்தை செல்வாக்கு பக்கத்தில் அமுதலிங்கன் என்ற மாதிரின்னு சொல்லி சொல்லி சொன்னேன். அப்போ அவ சொன்னால் ஓகே பிரச்சனை இல்லை நாங்கள் அப்படி செய்யலாம்னு சொல்லி சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ள ஜோக் அடித்தேன். சும்மா பாடிக்க சொன்னேன். இந்த இடத்துலே என்னை ஒரு பிரதம விருந்தினர்களோட ஒருவராக என்னை அழைத்து சிறப்பித்ததுக்காக இந்த இடத்துல வந்து வைஷ்ணவி அவர்களையும் அவருடைய பெற்றோரையும் குறிப்பாக நான் சாரி மணிக்கவனம் வைஷ்ணவி சொன்னவுடனே நான் நிலா மற்றும் அவருடைய தந்தையார் நம்பிரான் அவருடைய தாயார் வாசுகி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்து கொண்டு அதற்கு மேலாக தனதேவி டீச்சர் வந்து உண்மையில் நான் அவ மேலே ரொம்ப மரியாதையும் பக்தியும் வைத்திருக்கிறேன். அவவும் எனக்கு ஒரு குரு மாதிரி தான். அதாவது நான் ஊரில் இருந்திருந்தால் நானும் அவட்ட படிச்சிருந்திருப்பேன். அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. இங்கே வந்து அவ எனக்கு பக்கவாதியமாக பக்க துணையாக இருக்கிற ஒரு வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதே போல் வந்து பராசக்தி மிஸ், நான் வந்து இந்த இடத்துல வந்து நானும் அவக்கு ஒரு மாணவனாக, அதாவது எனக்கும் ஒரு பெருமை என்னென்றால் தனா மிஸ்ட மிதுரன் வந்து ரெண்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கல ஒரு ப்ரௌடாக இருக்குது பார்க்க என்ற ஸ்டூடெண்ட் நிற்கிறான். அது மாதிரி இந்த பராசக்தி மிஸுக்கும் ஒரு ப்ரௌடாக இருக்குது என்ற ஸ்டூடெண்ட் இன்றைக்கு பேசுகிறான்னு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரியான நிகழ்வுகள் தொடர வேண்டும். நீங்கள் தொடர்ந்தும் மேன்மேலும் பல விஷயங்கள் நாங்கள் ஒரு பாட்டு படிப்போம், நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது அறிவா மல்லிகை பூ கொண்டு வாண்டு. அதே மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம் நிலாவிட்ட வந்து நிலா நிலா ஓடிவாண்டால் இந்த துறையில் நீ என்ன நிறைய சாதிக்க வேணும். அதே மாதிரி மலை மீது ஏறிவான்னு சொல்லிச்சுன்னா மலையில் ஏறுன்னா ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. முள் இருக்கும், கல் இருக்கும், எத்தனையோ தடைகள் இருக்கும், இந்த துறையிலையும் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த உச்சத்தை நீங்கள் அடைய வேண்டும். இந்த இசை தேனை தேன் கலந்து அந்த மல்லிகைப்பூ நறுமணம் எப்படி வீசுமோ அதுபோல் உங்களுடைய கலைத்துறை தொடர வேண்டும் என்று இந்த இடத்திலே வாழ்த்தி கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். At this time, we'd like to once again thank our special guest, music master, composer, director, Vanarameshwaran Master, for his kind, elegant, and such detailed words. Now is the time for our much-anticipated speech from today evening's chief guest. Today's chief guest needs no introduction. He is by profession a lawyer, after that a community leader, and I believe only after that he is a father, a friend, and a a cousin, whatever it may be. He spends a lot of time towards his community to give back. He is the president of Tamilasai Kalamandram, and now I'd like to introduce upon stage Thambaiyaa Sreepathi uncle. To honor him, I'd like to call up Ramalingam Somasundaram. Thank you.
அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக ஒரு அரங்கேற்றம் முடிவதென்றால் 10:30 ஆகும், இப்பொழுது 9:30 தான். ஆனவனாலும் கொஞ்ச நேரம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த இசை நிகழ்ச்சியை பற்றி பேச வேண்டிய விடயங்களை தம்பி வர்ணராமேஸ்வரன் அவர்கள் பேசிவிட்டார்கள். அவருக்கு பேசுவதற்கு உரிமை உண்டு. சங்கீதத்திலே விற்பனர், அவர் பேசினார். நான் பேச மாட்டேன், எனக்கு சங்கீதம் தெரியாது. உண்மையை சொல்ல வேண்டும். ஆனால் சங்கீதத்திலே நிரம்ப ஆர்வம் உண்டு, ஆசை உண்டு, ரசிக்கின்ற தன்மை உண்டு. அவர் தோசையை சுடுபவர், நான் தோசையை சாப்பிடுபவன், அவ்வளவு வித்தியாசம். அவர் சமையல்காரன், நான் சுவைப்பான், அவ்வளவுதான். எனவே அவர் அதனுடைய ஆழ்ந்த நுண்ணிய விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு சொன்னார். உண்மையிலேயே மிக நுண்ணியமான விஷயங்களை சொன்னார். சந்தோஷமாக இருந்தது. அவர் நிலாவை மிக சிறிய வயதிலே பார்த்ததாக சொன்னார். நான் முந்த நாள் காரிலே போகின்ற பொழுது நிலாவை பார்த்தேன். ஆனால் அது தேகின்ற அடுத்த நாள் என்று நினைத்து கவலைப்பட்ட பொழுது இங்கே நிலாவை பார்ப்பது வல் கஷ்டம். ஆனால் இந்த நாள் பார்க்கக்கூடிய இந்த பருவம், ஆனால் இது தேய்கின்ற கட்டமாக இருக்கிறது என்று பார்த்த பொழுது, இன்று ஒரு நிலா பரிணமித்து கொண்டு வருவதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. இவர் வர்ணராமேஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள், தனதேவி டீச்சருடைய அந்த வாசிப்பை தான் அவளிலே பார்த்ததாக சொன்னார்கள். பராசக்தியினுடைய இசையினுடைய நுட்பத்தை பார்த்ததாக சொன்னார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை கவனிக்கவில்லை. தனதேவி டீச்சர் எப்படி வாசிப்பாக வந்து சிரிப்பில்லாமலே வாசித்தாள் முதல் வயலின் வாசிக்கின்ற பொழுது. ஆனால் பாடுகின்ற பொழுது பராசக்தி மாதிரி சிரிச்சு கொண்டே பாடினாள். அது இதனால் குறையாக சொல்லவில்லை. குரு எப்படி இருக்கிறாரோ அந்த குருவை பார்த்து சிஷியர்கள் பழகுகின்ற பழக்கம், அது சரி, அது ரொம்ப சரி. தனதேவி டீச்சர் மிகவும் அருமை பெருமையாகத்தான் சிரிப்பார். அவர் சிரித்தார் என்றாலே அதுக்கு ஒரு பெரிய பெருமதி. நான் பார்த்தேன் உங்கள் எங்கேயாவது சிரிக்கிறாளான்ட்டு எப்போவோ ஒரு சாடையாக வந்து போச்சு. ஆனால் பராசக்தியினுடைய பாடல்களை பாடுகின்றவர்கள் ஒரே சிரித்தபடியே பாடினான். அதுக்கு பக்கத்துக்கு துணையாக எங்களுடைய முல்லவாசல் ஐயா, அவர் இன்னும் கூட சிரிப்பு. அவர் அந்த சிரிப்புக்கு ஒரு பஞ்சம் இல்லை, சிரிப்புக்கு எந்த விதமான பஞ்சகம் இல்லை. இன்றைய நிகழ்ச்சியிலே நான் அதிகம் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், இங்கே இருக்கின்ற பல பெருமக்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் கலைஞர்கள். ஆனால் இந்த பிள்ளைகள் வர்ணராமேஸ்வரன் அவர்கள் சொன்னது போல, நான் பல மேடைகளிலே சொன்னது போல, பல சுமைகளுக்கு மத்தியிலே, இந்த மண்ணிலே எத்தனையோ சுமைகளுக்கு மத்தியிலே தங்களுடைய பிள்ளைகளை மேடைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாடுபடுகின்ற பெற்றோர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். மற்றவர்களை விட பெற்றோர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இப்பொழுது வந்து நீங்கள் பார்த்தால் தெரியும், பிள்ளைகள் எல்லாம் தனித்தனி தீவுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களோடு கதைப்பது குறைவு. அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் படிப்பு இல்லை என்று சொன்னால் கையிலே ஒன்றை வைத்து அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கதைப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய அறை, தங்களுடைய உலகம், மற்றவர்களோடு கதைப்பதே இல்லை. அது ஏனென்று சொல்லி சொன்னால், இப்பொழுது அந்த நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நான் முந்தைய ஒரு மேடையிலும் சொன்னேன், அந்த பிள்ளைகளுக்கு பெரியப்பா வீடங்கே இருக்கின்றது தெரியாது, சித்தப்பா வீடங்கே இருக்கின்றது தெரியாது, மாமா வீடங்கே இருக்க தெரியாது. இப்போ அவர் பேர்த்தியில் கண்டா ஹாய் என்று சொல்லி கிவ் அ ஹக்ன்னுட்டு போவேன், அவ்வளோதான். ஆனால் ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கு உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் இப்பொழுது இட்டத்திலே வந்துவிட்டது. ஆனால் அதை அவர்கள் தீர்ப்பதற்கு இதை வைத்து அமர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ஒரு பேரன் இருக்கிறான், 1 வயதும் 2 மாதமும். அவனை
போய் பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு தூக்க போனால் அவன் வரமாட்டான். அவன் ஒன்றில் தகப்பனுடைய கழுத்தை கட்டி கொண்டிருப்பான், இல்லாட்டி தாயிரியோ மடிக்குள்ளேருந்து வரமாட்டான். அப்போ நான் பிறக்க ராசி தானே, எனக்கு சில கள்ள குணங்கள் இருக்கேன்னு. அப்போ நான் ஒரு நாள் இந்த டெலிஃபோன் எடுத்து கொடுத்தேன். அது அந்த டெலிஃபோன் வந்து நான் நினைக்கிறேன் முதல் முதல் செல்ஃபோனை கண்டுபிடிச்ச காலத்து ஃபோனாக இருக்கும், அந்தளவு பழசு. அதை எடுத்து அவளுக்கு கொடுத்தேன். அவன் அதை வேண்டி, அவனை உடனே ஓடி இருந்தால் அதை ஓடி இருந்ததில்லை, தேப்பனிட்டே இருந்து வந்தால் வேண்டினான். வேண்டி போட்டு இப்படி இப்படி குத்தி பார்த்தான், அதுலேயும் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த இப்போத்தைய ஃபோன்லேயும் எல்லாம் அதை குத்துறதெல்லாம் கிடக்கு என்ன, எனக்கே தெரியாது என்ன. அதை அப்படி பார்த்துபட வரைஞ்சிட்டான் என்ன, அதுக்கப்புறம் அதை கொடுத்தாலும் கிட்டடிக்கு வாரான் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், இப்போத்தைய பிள்ளைகள் டெக்னாலஜியோட மிக நீண்ட உறவை வைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை முறையை அதோடு கொண்டு போகிறார்கள். எனவே நிலா போன்ற பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்லுவேன். மீண்டும் நான் வர்ணராமேஸ்வரனை தான் நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை அவர் சொல்லிட்டார். இதுக்கு தான் எப்பவும் பிரதமேந்திர முதல் கூப்பிடணும் என்று சொல்கிற பேசுகிற சரி பரவாயில்ல எனியோ. அப்போ என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால், இந்த பிள்ளைகள் மற்றவர்களோடு சேர்ந்து அவர்களோடு நடக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லி சொன்னால், கட்டாயம் உறவுகளோடு நண்பர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும். அதற்குரிய சந்தர்ப்பங்களை இந்த இசை ஆசிரியர்கள் மூலமாகத்தான் காணக்கூடிய இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த பிள்ளைகள் எங்கேயாவது காணுகின்ற பொழுது தோழிகளாக நண்பர்களாக நிற்கிறார்கள். அது இந்த இசை இல்லாவிட்டால் அதுவும் எப்பயோ போயிருக்கும். எனவே அந்த ரீதியிலே இந்த இசைக்கலைஞர்கள் இசை ஆசிரியர்கள் ரொம்ப பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஏனென்றால் அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல வளர்ப்பு முறையிலே வைத்திருக்கிறார்கள். அவர்களை மற்றவரோடு சேர்ந்து வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய கலாச்சார பண்பாடுகள் போகாமல் கோவிலுக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நிகழ்ச்சிகளுக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, அதற்கான ஆடைகளை உடுப்புகளை போட்டுக்கொண்டு போகின்ற அதை பார்க்கின்ற பொழுது இன்னும் இந்த மண்ணிலே தமிழினம் தமிழ் கலாச்சாரம் நின்று பிடிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த இசை ஆசிரியர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பெற்றோர்கள், நான் மீண்டும் 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 சொல்லுவேன், 1000 தடவை சொல்லுவேன், பெற்றோர்களுக்கு சொல்லுவேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு கலையை படிப்பீங்கள், ஏதாவது ஒரு கலையை படிப்பீங்கள். அவர்கள் உங்களோடு கடைசி காலம் வரைக்கும் கூட இருப்பார்கள். இல்லை என்றால் பர்த்டேக்கு, இல்லாட்டி ஏதோ ஒரு செலிப்ரேஷனுக்கு பூ வரும். மற்றபடி நீங்கள் எல்லாம் வீட்டில் இருக்க மாட்டீர்கள். ஆனபடினால உங்களோடு பிள்ளைகள் இருக்க வேண்டுமென்றால், உங்களை பிள்ளைகள் பாதுகாக்க வேண்டுமென்றால், உங்களோடு பிள்ளைகள் வாழ வேண்டுமென்றால், பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் பண்பாட்டு கோலங்கள் உள்ள கலைகள் எதை சொல்லிக் கொடுக்கின்றன, சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை தான் சொல்லிக் கொடுக்கின்றது. சட்டத்தரணிகளுக்கு எழுத தெரியாது, பாட்டு தெரியாது, பேச தெரியாது. இன்றைக்கு இந்த புத்தகத்தை பார்த்தவளும் ரொம்ப சந்தோஷம், ஒரு சட்டத்தரணி பாட்டு எழுதியிருக்கிறார். உண்மையில் அவருக்கு நான் நன்றி சொல்ல வேணும். ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களையும் காப்பாற்றியிருக்கிறார். அந்த பாட்டிலே ஒரு வரி இருந்தது, நான் மேடைகளில் அடிக்கடி சொல்கிறது, நான் சும்மா இதை சொல்லிக்கொண்டு திருநாக்கம் தான் யோசனை, அதை அதில் எழுதிக்கிறேன்னு. மல்லிகையாய் மணப்பெண் மங்களம் பெருக்குவேன் என்று சொல்லப்படுகின்றது. நான் ஒரு மணப்பெண்ணாக வருவேன் என்று சொல்லுவது நான் மேடைகளில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதாவது உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் மணப்பெண்ணாக இருந்தால் மட்டும் பத்தாது, நம்பிரான் தம்பதிகள் வீட்டுக்கு ஒரு நல்ல மனிதனை, கலையிலே ஆர்வம் உள்ள, கலையை மதிக்கின்ற ஒரு மனிதனை வீட்டுக்குள்ளே மர்மனாக கொண்டு வர வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பும் அவைக்கு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இந்த வயலினுக்கும் வேலை இல்லை, வாய்ப்பாட்டுக்கும் வேலை இல்லை. இது உண்மை. ஏனென்று சொல்லி சொன்னால், கிரியாக இருக்கட்டும், வரன் ராமேஸ்வரனாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் வாசனாக இருக்கட்டும், அவர்களுக்கு வாய்த்தவர்கள் வந்து மதிக்காதவர்களாக இருந்தால் இவன் மிருதங்கத்தை தூக்கி கொண்டு போயிடுமா, வாய்ப்பாட்டு பாடையிலுமா, ஒன்றுமே நடக்காது. வீட்டில் வேறு கச்சேரி தான் நடக்கும். ஆனபடினால தயவு செய்து வீட்டுக்கு வார மருமகன், வீட்டுக்கு வார மருமகன் தாளம் தேவை இல்லை. கல்யாணம் முடித்தோன்னு இந்த மனுஷன் தாளம் போட பழகுவான், அது பிரச்சனை அல்ல. ஆனால் வீட்டுக்கு வருகின்றவன், உனது பெற்றோர்கள் உனக்காக செலவழித்த காலம் நேரம் இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்து ஒரு நல்ல மனிதனை, கலையை மதிக்கின்ற ஒருதனை வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இன்று இந்த நான் மேடையிலே பேசுவதற்கு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த மேடைக்கு நான் வந்ததற்கு ஒரு காரணம், உன்னுடைய பேரனார் பாலசுப்ரமணியம் மறைந்த என்னுடைய மிக நெருங்கிய நண்பன். அவர் ஒரு சட்டத்தரணி, அவர் அகில இலங்கை
ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளராக இருந்தவர், அநியாயமாக அகால மரணம் அடைந்தவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் போகின்ற பொழுது அந்த ரயில்வே தண்டவாளத்தில் அவருடைய மோட்டர் சைக்கிள் அடிபட்டு அந்த இடத்திலே அவர் மரணம் அடைந்தார். ஒரு மிக கட்டிக்காரன். அவர் யாழ்ப்பாணத்திலே இருந்திருந்தால், உயிரோடு இருந்திருந்தால், ஒருவேளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருப்பார், இல்லாவிட்டால் வேறு விதமாக அவருக்கு அகால மரணம் அடைந்திருப்பார், அது வேறு. ஆனால் ஒரு மிக திறமைசாலியுடைய பேரன் என்பதை நீ மறந்துவிட, பேத்தி என்பதை மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பிதா மாதா எங்களுக்கு தந்ததெல்லாம் எங்களுக்கு பெருமை என்றால் அது கல்விதான். கல்வியைத்தான் எங்களுக்கு தந்தார்கள். எங்களை சபை நடுவில் நிற்க வைத்தார்கள் என்றால் அவர்களுடைய பெருமை தான் எங்களுக்கு கிடைத்தது, வேறொரு சொத்தும் அல்ல. நாங்கள் ஊரிலிருந்து வெளிக்கிட்டு வருகின்ற பொழுது டெண்டு பேக்கோடு தான் நாங்கள் வந்த. நாங்கள் இன்றைக்கு டெண்டு மூன்று லொரியில் ஏற்ற முடியாமல் நிற்கிறோம், எறியவும் முடியாமல் கிட்ட பேஸ்மெண்ட் முழுக்க அடிக்க வச்சுருக்கிறோம். 12 வருஷத்துக்கு முதல் கட்டின பெட்ஷீட் இன்னும் அவுக்கே இல்லை, இன்னும் கிடக்கு. எறியவும் மனம் பெறாது, கொடுக்கவும் மனம் பெறாது. ஆனால் இவ்வளவுத்தையும் எப்படி தேடிக்கொண்டோம் என்று சொன்னால் எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பூர்வ புண்ணியம்தான் எங்களை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தது, புண்ணியம்தான் இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தது. எனவே தயவு செய்து உங்களுடைய பின்னணியை யோசித்து, உங்களுடைய குல பெருமையை யோசித்து, முருகனை பற்றி, அவர்களை பற்றி, இவர்களை பற்றி எல்லாம் பாடி இருக்கிறார்கள். நான் இங்கே கணக்க சொல்லலாது, அங்கே ஐயா இருக்கிறார் சொன்னால் கோவிப்பார். அதெல்லாம் பிறகு தான தர்மம், அன்பு, பண்பு இவை இருந்தால் எந்த உலகத்துக்கும் போகலாம். அது மாத்திரமல்ல, இறுதியாக ஒன்று சொல்லி வைக்கிறேன், ஞானம் இருக்க வேண்டும், ஞான செருக்கு இருக்கக்கூடாது. ஞானம் இருக்க வேண்டும், ஞான செருக்கு இருக்கக்கூடாது. யாரையும் கண்டால் பணிகின்ற தன்மை வேண்டும். உச்சத்துக்கு போங்கள், ஆனால் உங்களுடைய பாதம் இல்லத்திலே இருக்க வேண்டும். மற்றவர்களை மதிக்கின்ற பண்பாடு வேண்டும். அது இருந்தால் நீங்கள் என்றைக்கும் உயர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. நாங்கள் இன்றும் எங்களுடைய குருமாரை கண்டால் தொட்டு காலை பணிகிறோம். அது வரணராமேஸ்வரன் அவர்கள் அல்லது வேறு இங்கே இருக்கிற கலைஞர்கள் தங்களுடைய குருமாரை வணங்கலாம். நாங்களெல்லாம் எங்களுக்கு சட்டம் சொல்லித்தந்தவர்களை இன்றும் கண்டால் பணிகிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் இதுதான் எங்களுக்கு, எங்களுடைய தமிழ் மண்ணிலே எங்களுக்கு சொல்லித்தந்த பெரிய பெரிய அரிய கருத்து என்னவென்று சொல்லி சொன்னால், பெரியவர்களை மூத்தவர்களை வணங்குகின்ற பண்பாடு பழக்க வழக்கம் இருந்தால் நீ எங்கேயோ வருவா என்பதை சொல்லி தயவுசெய்து அதில் ஒரு பிளாக் கொண்டு செய்து வச்சிருக்கிறோம். அங்கே முன்னுக்கு இருக்க இருக்கா கொண்டு வாங்கோ பிள்ளை, முன்னுக்கு வானே. இங்கே இட் இஸ் தேவரா, இந்த இதில் இருக்கு. ஓ, இந்த இதில் இருக்கு. இந்த பிள்ளையாருக்கு முன்னால் இருக்கு, பிள்ளையாருக்கு முன்னால் இருக்கம்மா. அந்த கிளாஸ்ல இருக்கடா, தட்ஸ் ரைட். அவர் தான் கொண்டு வாங்க, கொண்டா. இது எனக்கு இல்லை, அவ கொடுக்க போடுறேன். சரி, இது நீங்கள் எனக்கு தந்தா இருக்கட்டேண்ணா. சரி, இதில் இருக்கிறதை வாசித்து இதை கொடுப்போம். என்னென்று சொல்லி சொன்னால் இதனால் ஒரு நாள் முழுக்க நித்திரை இல்லை. என்னென்று சொன்னால் இது செய்ய கொடுத்தவர் ஒரு பேரை விட்டுட்டு அடிச்சிட்டார், அதுவும் தனது வெட்டிச்சட்ட பேரை விட்டுட்டார். அவ்வளோதான், நான் துலஞ்சனன்ட்டு யோசிச்சேன்னா என்ன. பிறகு ராராவோ அவருக்கு ஃபோன் பண்ணி நீ இந்த பேரை விட்டுட்டா, பேரை விட்டான், இல்லை நீங்கள் தந்தபடி தான் அடித்தான்ட்டு நான் சொன்னேன். இப்போ நான் கந்தவருக்கு போய் உனக்கு போட்ட இமெயிலை பார்த்தேன்டா கொல்லுவேன்ண்டு. பிறகு சொன்னார், இல்லை இல்லை அது என்னெல்லாம் பிள்ளையாண்டு. அப்போ இன்றைக்கு 2 மணிக்கு இது அவர் செய்து தந்தார். இதில் எழுதியிருப்பது என்னவென்று சொல்லி சொன்னால், தமிழிசை கலாமன்றம் ஆஃப் ஒன்டாரியோ ப்ரவுட்லி ப்ரெசென்ட் திஸ் அவார்டு டு செல்வி நிலா நம்பிரான், டிசைப்பிள் ஆஃப் சங்கீத வித்வான் ஸ்ரீமதி தனதேவி மித்ரதேவா எம்ஏ மியூசிக், அண்ட் சங்கீத வித்வான் அண்ட் கலைமணி ஸ்ரீமதி பராசக்தி விநாயகதேவராஜா, ஆன் தி ஒகேஷன் ஆஃப் கர்நாடிக் வயலின் அண்ட் வோக்கல் அரங்கப்பிரவேசம் அட் ஆர்மேனியன் யூத் சென்டர், செப்டம்பர் 18, 2016, டொரண்டோ ஒன்டாரியோ கனடா. நீ அப்போ இந்த வயலின் வாசிக்க வேறு ஒரு சங்கிலி போட்டிருந்த, நீ என்ன என்ன மாற்றிட்டேன். ஆ, எங்க கரெக்டி கொடுத்தியா மாட்ட கவனம்மா. ஆ,
இறுதியாக மேடையில் இருக்கின்ற இசைக்கலைஞர்கள் முல்லைவாசல் அவர்களை பற்றி அறிமுகம் தேவையில்லாத கலைஞர்கள் இல்லாமல் சம்பிரதாயத்துக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும், அதுதான் நாகரீகம். எனவே முல்லைவாசல் அவர்கள் இன்று அவளுக்கு வயலின் வாசித்தது உண்மையிலே ஒரு கொடுப்பனவு. ரவி பாலசுப்ரமணியம் அவர்கள் மேடைக்கு புதியவர் அல்ல, பல தடவை தொடர்ந்து வந்து செல்கின்றவர், எங்கள் வீட்டு பிள்ளை. எனவே அவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். அடுத்ததாக வாசன் வந்து உங்களுக்கு தெரியும், 84-85 அரங்கேற்றங்களை செய்து முடித்தவர். இன்று முதல் முதலாக எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, கிரியோடு தொடர்புபடுத்தி பார்த்தால் முதல் முதலாக வாசனுடைய அரங்கேற்றத்திலே அனந்தகுமாருக்கு கிரி கஞ்சிரா வாசித்தது இன்னும் என் கண்களுக்குள் இருக்கிறது. உண்மையிலேயே பெருந்தன்மையான ஒரு கலைஞன். அது மாத்திரமல்ல, கிரியினுடைய கல்யாணத்து ரிசப்ஷனுக்கும் போனான். இப்போ மகன் இன்றைக்கு வளர்ந்துட்டான், ஒரு சிறந்த வயலின் வித்வான். இப்படியாக இந்த இசைக்கலையோடு தொடர்புள்ளபடியால் எங்களுக்கும் ஏதோ தொடர்புகள் இங்கே இருக்கிறது. இங்கே பல பல கலைஞர்கள், பல பல நிர்வாகிகள் இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். இன்று மிகவும் நேரத்தோடு வீடு போகின்றீர்கள், நாளைக்கு எல்லாருக்கும் வேலி என்பது தெரியும். ஆகவே என்னை அழைத்ததற்கு நன்றி. மீண்டும் இந்த நிலா வந்து பரிணமிக்க வேண்டும், சிறப்பாக இந்த கலையை தொடர்ந்து படிக்க வேண்டும். இன்றோடு மூட்டகட்டி வைக்கக்கூடாது. பல பிள்ளைகள் யூனிவர்சிட்டியை சாட்டி எல்லாத்தையும் அமர்த்தி வைக்கிறார், அப்படி இருக்கக்கூடாது. எனவே இந்த இன்றைக்கு வயலின் வாசித்த முல்லை வாசல் அவர்கள், அவருடைய பதவி என்னென்று தெரியுமா? ஒரு ஏரோனோட்டிக், ஒரு என்ஜினியர். அப்போ அவர் ஓ அந்த ஐடி இதுகளில் அவர் பெரிய ஒரு படிப்பாளி. அவர் இன்றைக்கு இந்த வயலினோடு இருக்கிறார் என்பதற்காக நாங்கள் சாதாரணமாக நினைக்க முடியாது. இங்கே வாசன் வந்து ஒரு என்ஜினியர், அவர் இன்றைக்கு இதுக்காக விடுக்கிறார். அங்கே ரவி பாலசுந்தரம் அவரது பேராசிரியர். அப்போது எங்களுக்கு அந்த நேரத்தை மனதிலே நிம்மதியை உண்டாக்குவது படிப்பல்ல. சட்ட புத்தகங்களை நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் படிக்கலாம், ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் எரிஞ்சு போட்டு பாட்டு கேட்டால் தான் நிம்மதியாக இருக்கும். அதுதான் மனித இயல்பு இல்லையா? அதனால் இதெல்லாம் கிடைக்கிறதற்கு கொடுப்பன இருக்க வேண்டும். கடவுள் உனக்கு அதை தந்திருக்கிறார், ஆனால் உன்னால் அதை பிரயோசனப்படுத்திக்கிறோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மங்களத்துடன் மங்களகரமாக அரங்கேற்றம் நிறைவேறியிருக்கின்ற வேளையிலே சபையர்களே, நீங்கள் தொடர்ந்து அவ்வாறு ஆசனங்களில் அமர்ந்திருக்க இங்கே கலைஞர்கள் கௌரவிப்பு இடம்பெறும். அந்த கௌரவிப்பின் போது சபையர்கள் அனைவரும் மண்டபத்தில் இருக்க வேண்டும் என்பது தனதேவி மித்ரதேவா மற்றும் பராசக்தி விநாயக தேவராஜா ஆகிய இருவரினதும் எதிர்பார்ப்பாகும். கர்நாடக இசை உலகில் ஆதி முக்கியத்துவம் பெற்ற வயலின் வாசிப்பிலும் மனிதர்களையும் பிற உயிரினங்களையும் இசைய வைக்கின்ற பணிய வைக்கின்ற ஒரு அரிய சாதனமான வாய்ப்பாட்டு சங்கீதத்திலும் தன்னை அர்ப்பண சிந்தையோடு அரவணைத்து அதேவேளையில் கட்டுப்பாட்டுடன் பயிற்சிகளை வழங்கி அரங்கேற்றம் மூலம் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஒரு வயலின் இசைக்கலைஞராக வாய்ப்பாட்டு சங்கீத கலைஞராக இன்று பரிபக்குவமாக அறிமுகம் செய்து வைத்த பெரு மதிப்புக்குரிய ஆசிரியர்களையும் தம்மை இரண்டு கச்சேரிகளின் போதும் அனுசரித்து வாசித்த அணிசேர் கலைஞர்களையும் நிலா நம்பிரான் தற்போது உரிய முறையிலே கௌரவித்து தட்சணை வழங்கி அவர்களது நல்லாசிகளை பெற்றுக்கொள்கிறார். சுருநிலைய நுண்கலைக்கழக நிர்வாக அதிபர் தனதேவி மித்ரதேவா அவர்களையும் சக்தி சங்கீத அகாடமி நிர்வாக அதிபர் பராசக்தி விநாயக தேவராஜா அவர்களையும் இங்கே அழைக்கின்றோம் மேடையின் மையப்பகுதிக்கு. முதலில் உள்நாட்டிலும் சர்வதேச நாடுகளிலும் பல்லின கலைஞருடனும் சேர்ந்தும் தமது திறமையை வெளிப்படுத்தி வருகின்ற சங்கீத வித்துவான் தனதேவி மித்ரதேவா அவர்களை நிலா நம்பிரான் தனது பெற்றோர்கள் சகிதம் இங்கே கௌரவித்து ஆசிகளை பெற்றுக்கொள்கிறார். அடுத்து உள்நாட்டில் மட்டுமல்ல டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, நோர்வே போன்ற நாடுகளிலும் இசைத்துறை பயிற்சகராக விளங்கி வருகின்ற சங்கீத வித்துவான் இசைக்கலைமணி பராசக்தி விநாயக தேவராஜாவை நிலா நம்பிரான் இங்கே பெற்றோர்கள் சகிதம் கௌரவித்து ஆசிகளை பெற்றுக்கொள்கிறார். இப்போது குருமார் இருவரும் தமது மாணவி வயலின் வாய்ப்பாட்டு சங்கீதம் அரங்கேற்றங்களை வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளார் என்பதை அத்தாட்சி படுத்துகின்ற வகையிலே நற்சான்று பத்திரங்களையும் கேடயங்களையும் வழங்குவார்கள். முதலில் சங்கீத வித்வான் தனதேவி மித்ரதேவா அவர்கள். Sruti Laya Fine Arts Academy proudly presents this award to Nila Nambiran for her excellent performance at her violin arangetram
On this 18th day of September 2016 at Armenian Youth Center, Scarborough, Ontario, Canada. The certificate also has the same message, which is signed by Guru Dhanadevi teacher. This is a small gift for Nila, which I believe is some sort of jewelry item. அடுத்து சங்கீத வித்வான் பராசக்தி விநாயக தேவராஜா அவர்கள் சான்று பத்திரத்தை நிலா நம்பிரானுக்கு வழங்குவார்கள். Certificate of Achievement awarded by Shakti Sangeetha Academy acknowledges that Nila Nambiran, disciple of Parashakti Vinayaka Devaraja of Shakti Sangeetha Academy, has fulfilled her training and arangetram on this auspicious day. பராசக்தி விநாயக தேவராஜா தமது மாணவிக்கு இங்கே நற்சான்று பத்திரத்தை வழங்க அல்ல நற்சான்று பத்திரம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது கேடயத்தை வழங்க அழைப்பது தமது மூத்த சகோதரி அன்னை போல் மதித்து போற்றுகின்ற மூத்த சகோதரி திருமதி சிவசாந்தி புஷ்பநாதனை சிவசாந்தி புஷ்பநாதனை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம் சிவசாந்தி புஷ்பநாதன் அவர்கள் யாழ் வேம்படி மகளிர் கல்லூரி ராமநாதன் கல்லூரி என்பவற்றிலே ஆசிரியர் பணியிலே இருந்தவர் ஆர்ட் டீச்சர் கலைத்துறை ஆர்வலர் நிலாவுக்கு சிவசக்தி கரங்களால் கேடயம் கிடைப்பது நிலான் நம்பிரான் தம்பதியினரையும் பெருமையில் ஆழ்த்துகிறது அவர்களின் அங்கீகாரத்தோடு இங்கே சாந்தி புஷ்பநாதன் அவர்கள் மேடையிலே வந்திருக்கிறார்கள் சக்தி சங்கீத அகாடமி ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் திஸ் அவார்ட் டு நிலா நம்பிரான் ஃபார் அன் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அட் அ வோக்கல் அரங்கேற்றம் ஆன் சண்டே செப்டம்பர் 18th, 2016 அட் அர்மீனியன் யூத் சென்டர் ஒன்டேரியோ கனடா presented by Guru Sangeetha Vidwan Srimati Parashakti Vinayaka Devaraja director of Sangeetha Shakti Sangeetha Academy. சிவசாந்தி புஷ்பநாதன் அவர்கள் ஓவிய கலையிலே மிகவும் கைதேர்ந்தவர் அவரது ஓவிய பணிகள் தமிழ்நாட்டிலே இடம்பெற்று வருகின்றன அவரது கரங்களால் இங்கே சக்தி சங்கீத அகாடமியின் கேடயம் வழங்கப்பட்டிருக்கிறது சிவசாந்தி புஷ்பநாதன் அவர்களும் ஸ்ரீமதி தனதேவி மித்ரதேவா அவர்களும் பால்ய நண்பர்கள் மிக நீண்ட காலமாக இருவரும் ஆசிரிய பணியிலே இருந்தவர்கள் அவர்கள் இன்று நிலா நம்பிரானின் அரங்கேற்றத்திலே மீண்டும் சந்தித்திருக்கிறார்கள் அற்புதமான ஆனந்தமான சந்திப்பு இதுவாகும்
அடுத்து அனிசையர் கலைஞர்கள் கௌரவம் செய்யப்படுகிறார்கள். முதலில் வயலின் வித்வான், வயலின் இசை வேந்தன் டாக்டர் முல்லைவாசல் ஜி சந்திரமௌலியை நாங்கள் மேடையின் மைய பகுதிக்கு அழைக்கின்றோம். நகுலகுமார் துளசி தம்பதியினர் சந்திரமௌலியை இங்கே கௌரவம் செய்கிறார்கள். ஸ்ரீ சந்திரமௌலி சார் இனிஷியலி ரிசீவ் ட்ரைனிங் ஃப்ரம் லேட் ஸ்ரீமதி சாவித்ரி சத்யமூர்த்தி அண்ட் தேர் ஆஃப்டர் வாஸ் க்ரூம்ட் அண்டர் த டியூட்டலேஜ் ஆஃப் வெட்டரன் வயலினிஸ்ட் ஸ்ரீ ஆர் கே வெங்கடரமண சாஸ்திரி அண்ட் வயலின் மைஸ்ட்ரோ ஸ்ரீ வி வி சுப்ரமணியம். He is also a graduate from the IIT Madras, reputed university in Madras, and is also a music scholar who has trained many students in India and abroad. He recently completed his PhD in music from Annamalai University. Once again on violin, Dr. Mullaivasar G. Chandramouli. இனி மிருதங்க வித்வான், மிருதங்க ஞான வாரதி வாசுதேவன் ராஜலிங்கம் அவர்கள் கௌரவம் செய்யப்படுகிறார்கள். வாசுதேவன் ராஜலிங்கம் அவர்களை நாங்கள் மேடையின் மைய பகுதிக்கு அழைக்கின்றோம். பாபுஜி பாலகி தம்பதியினர் அவரை இங்கே கௌரவம் செய்கிறார்கள். மிருதங்க யானவாரதி ஸ்ரீ வாசுதேவன் ராஜலிங்கம் இஸ் அ சன் ஆஃப் சங்கீத பூஷணம் டி ராஜலிங்கம். ஹி ஹஸ் பின் டீச்சிங் ஃபார் ஓவர் 20 இயர்ஸ் நவ் இன் டொராண்டோ அஸ் த ஃபவுண்டர் மிருதங்க சேஸ்திரம். டுடே வாசன் மாஸ்டர் அஸ் ஹி இஸ் ஃபாண்ட்லி கால்ட் இன் த கம்யூனிட்டி ஹாஸ் கம்ப்ளீட்டட் 84 மிருதங்க அரங்கேற்றம்ஸ் இன் கனடா, விச் ஐ பிலீவ் அக்கார்டிங் டு மை லிமிடெட் நாலேஜ் இஸ் த மோஸ்ட் டன் பை எனி டீச்சர். ஸோ அனதர் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் வாசன் மாஸ்டர். தொடர்ந்து மிருதங்க வித்வான், மிருதங்க வித்வ சிரோன்மணி கிரிதரன் சச்சிதானந்தம் அவர்கள் கௌரவம் செய்யப்படுகிறார்கள். சரவண பவானந்தன் சரஸ்வதி தம்பதியினரை அவரை கௌரவிக்க இங்கே மேடைக்கு அழைக்கின்றோம். மிருதங்க வித்வ சிரோன்மணி ஸ்ரீ கிரிதரன் சச்சிதானந்தன் ஹஸ் ஹேட் இஸ் இனிஷியல் ட்ரைனிங் அண்டர் த டியூட்டலேஜ் ஆஃப் த லேட் அளவட்டி மயில் வாகனம் கந்தசாமி. Currently, he is the disciple of Sangeetha Kalanidhi Professor Tirchi Shankaran. He is a regular concert player as well as is an avid teacher in the Toronto community. Sri Giridharan holds a BSc degree and is an IT professional at a well-known real estate management company. Gada Vidwan அடுத்து கட வித்வான், யுவ கலா பாரதி டாக்டர் ரவி பாலசுப்ரமணியம் அவர்கள் கௌரவம் செய்யப்படுகிறார்கள். நந்தகுமார் நளினி தம்பதியினரை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம் அவரை கௌரவம் செய்வதற்காக. டாக்டர் ரவி பாலசுப்ரமணியம் இஸ் த மோஸ்ட் சாட் ஆஃப்டர் கடம் ஆர்டிஸ்ட் டுடே இன் நார்த் அமெரிக்கா.
he had his initial tutelage from Palagatri P.K. Shekhar and Sangeetha Kalanidhi Dr. T.K. Murthy, and later pursued advanced training from Sri V. Suresh. Dr. Ravi received his PhD in robotics from Carnegie Mellon University and is currently a professor in Oregon State University. He is a great inspiration for all of us youths today who are trying to balance both music and school. அடுத்ததாக தம்புரா மீட்டிய செல்விகள் இங்கே மேன்மை செய்யப்படுகிறார்கள். முதலில் வைஷ்ணவி ஸ்ரீரஞ்சனை அழைக்கின்றோம். அருளானந்த சிவம் சாந்தா தம்பதியினர் அவரை இங்கே கௌரவம் செய்வார்கள். செல்வி வைஷ்ணவி ஸ்ரீரஞ்சன் இஸ் அ டிசைபிள் ஆஃப் அ வோக்கல் டிசைபிள் ஆஃப் ஸ்ரீமதி பராசக்தி விநாயக தேவராஜா and violin disciple of Srimati Danadevi Mitra Deva. அடுத்ததாக நாங்கள் கிருஷ்ணி பாலேந்திரனை மேன்மை செய்ய விரும்புகிறோம். கிருஷ்ணி பாலேந்திரனை மேன்மை செய்ய லோகநாதன் மனோகரன் தம்பதியினரை நாங்கள் அழைக்கின்றோம். கிருஷ்ணி பாலேந்திரன் இஸ் அ வயலின் டிசைபிள் ஆஃப் சங்கீத வித்வான் ஸ்ரீமதி தனதவி மித்ரதேவா. ஷி இஸ் ஆல்சோ ஆக்டிவ்லி லேர்னிங் வோக்கல் அண்ட் She is currently a second year student at Ryerson University. அடுத்ததாக சபையர்களே, டொரண்டோ ஸ்ரீ வரசத்தி விநாயகர் தேவஸ்தான குருக்கள் அவர்களை நாங்கள் இங்கே மேடைக்கு அழைக்கின்றோம். அவரது ஆசீர்வாதம் எங்கள் அரங்கேற்ற செல்விக்கு கிட்டுவதாக. Now we'd like to honor our Tamil MC for today's evening, senior radio host, director, and artist, Sri V.N. Madhiyalagan.
சபையர்களே, இன்றைய அரங்கேற்ற நிகழ்விலே கலைஞர்கள் கௌரவம் செய்யப்படுகின்ற வேளையிலே நீங்கள் ஒன்றை கவனித்திருக்கக்கூடும். பொதுவாக கலைஞர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுவது வழக்கமாகும். அந்த பொன்னாடை அதிகமாக பின்னர் பயன்படுவது கிடையாது. அது வீட்டிலே மடித்து மடித்து வைக்கப்படும், வைப்பதற்கு இடமில்லாமல் சில வேளைகளிலே. ஆனால் இன்று நிலாவின் பெற்றோர்கள் நம்பிரான் வாசகி தம்பதியினர் மிகுந்த பயன் அளிக்கின்ற வகையிலே ஒரு என்னவென்று சொல்வது ஒரு சால்வையை, பெருமதியான சால்வையை அளிக்கின்றார்கள். நல்லதொருபடியம் பனிக்காலத்திலே போர்த்து கொண்டு செல்வதற்கு வசதியாக இருக்கும். எனக்கு 40 வருடகால ஒலிபரப்பு வாழ்க்கையிலே இப்படியான ஒரு சால்வை இதுவரையில் கிடைத்ததில்லை. நன்றி நிலா, உங்களுக்கு நன்றி. ஓ, அடுத்த முறை அரங்கேற்றத்தில் பத்மினி டீச்சரின் மாணவிக்கு இதுவரை முதலாம் தேதி நடன அரங்கேற்றம் இடம்பெறவிருக்கிறது. அற்புதமான ஒரு மாணவி. அந்த நடன அரங்கேற்றத்திலே பத்மினி ஆனந்த் அவர்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு குயின் படுக்கை விரிப்பினை தருவதாக சொல்லுகிறார்கள். அப்படியென்றால் பத்மினி டீச்சர் தலையணை தருவது யார்? அடுத்து ஆங்கிலத்தில் அறிவிப்புகளை செய்த மிதுரன் மனோகரன் இங்கே மேன்மை செய்யப்படுகிறார். மிதுரன் மனோகரன் தனதேவி மித்ரதேவா அவர்களின் ஒரு வயலின் இசை மாணவர். அவரே இப்பொழுது ஆசிரியராக விளங்கி வருகிறார். அது மட்டுமல்ல, பல்கலைக்கழக பட்டம் பெற்றவர் மிதுரன் மனோகரன் அவர்கள். அவர்களுக்கு இப்பொழுது பாராட்டு கௌரவம் கிடைக்கிறது. Next, we'd like to call upon member of the Carnatic Youth Society of Canada, Pradeshini Madhisuran, to present a plaque. Good evening, everyone. First of all, on behalf of the Carnatic Youth Society of Canada, we would like to congratulate Nila on a very successful Arangetram. I think she deserves another round of applause for her stamina and dedication to perform a dual Arangetram tonight. This is only the beginning of her musical journey, and we know that Nila will continue to grow to become an outstanding musician. With the abundance of talent in Canada, the Carnatic Youth Society of Canada, or CYSC, was founded with the purpose of providing the youth in Canada an opportunity to prove themselves as talented Carnatic musicians. Nila has been an active member of CYSC over the last 2 years and has played a big part in helping us organize and implement many successful events, such as Sangeetha Sagara, our spotlight series, and our annual showcases. At this time, CYSC would like to present Nila with a plaque appreciating her for her significant contributions to CYSC, as well as for the successful completion of her Arangetram tonight. The plaque reads,
On this date, Sunday, September 18th, 2016, at the Armenian Youth Center, the Carnatic Youth Society of Canada congratulates Nila Nambiran on the completion of her violin and vocal arangetram. We look forward to the beginning of your musical journey and wish you the best for all your musical endeavors. Thank you. Next up, we'd like to call tonight's superstar of the evening, Nila Nambiran, to deliver her thank you speech. Nila Nambiran, apologies. Thank you, everyone. I didn't prepare my speech that well, but first of all, I'd like to thank my gurus, Srimati Dhanadevi Mitradeva, for the nonstop practices, whether it's early morning at around 6 o'clock a.m. or night after, time after midnight. She'd fondly say if she doesn't want someone to leave before 12 o'clock, she'd always want, at 12 o'clock, she'd want them to leave before or after. And so if I'd stayed till 12 o'clock, she'd always be like, practice in that. Thank you, teacher. Nextly, uncle. Teacher Mitradeva, uncle, for listening and correcting, especially the song Tira de Vilayatipile. I hope I did at least 80% of justice for your corrections. And I'd like to thank Parasakti Vinayagadarva, teacher, for when we asked about, initially she's the one who started asking us about to do my arangetam. When we asked if we can do our violin arangetam, she didn't hesitate, and she took care of me as her daughter, whether it's feeding me breakfast, even though I ate breakfast at home, lunch, and if I'd stay later, dinner. And also Sandhi Auntie, thank you for the many stories, and thank you, Auntie. Mitharan, thank you for doing the English MCing, and as well, Mr. V. and Madhigalan, sir, thank you for doing the Tamil MCing. You guys did amazing, and you guys praised me so well. I'd like to thank a few of my family members. Naulan Sitappa, Tulasi Siti, Siti, Kuti Siti, Sinna Mama, Vitan Mama, Mami, Tata from France, you guys did a lot of help, and you guys helped me throughout whenever Amma would pace me. She'd be like, oh, Nila, practice panela. You guys would be like, sui, apri sollada. But thank you, guys. And my accompanying artist, Mauli sir, Giri master, sorry, Vasan master, Ravi sir, and Krishni and Vaishnavi on the tambura. Thank you for supporting me whenever I struggled. And I'd also like to thank my friends that were outside doing the trays, the friends that brought all the guests inside. And thank you for the support, even though I didn't come out during the summer. Thank you for understanding. And last but not least, my parents. They're the best. They knew how to take care of me whenever I was down. They told me to practice, even though I'd say, no, I don't want to practice. Thank you. And my Sitpana family members, thank you for coming out. Thank you for supporting me. And my violin friends, vocal friends, dance friends, my school friends, UOIT rep friends, my high school friends, thank you. I hope I didn't miss anyone, but thank you, everyone. This now concludes tonight's Arangetram. I wish everybody a good night and a safe drive home. Thank you. Bye-bye. Those who would like to wish Nila, please come to stage, and the line will start here.
we will start first with the artist taking a photo. After that, please come on stage, but first we'll have the artist take a photo. Thank you.